ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை என்ற தின தியானத்தின் மூலமாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் கொடுத்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி அற்புதமாய் நடத்தி வருகிறார் அல்லவா? எவ்வளவு நல்ல தேவன். ஆமேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:3 வசந்த வாசிங்க பார்க்கலாம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையில கர்த்தர் மேன்மையை பெருக பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு மகிழ்ச்சியும் பெருக பண்ணுகிறாரா? ஹல்லேலூயா. நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், ஆனால் சில நாட்களுக்கு சில நேரங்களுக்கு பிறகு சில நேரத்தில் அந்த மகிழ்ச்சி மறைந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறா? நாம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். நமக்குள்ள இருக்க அந்த மகிழ்ச்சி பொங்கி கொண்டே இருக்கணும். நம்ம மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அதனால்தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு ஒருவேளை பாரங்களோடு கலக்கத்தோடு இப்படி இருப்பது ஆண்டருக்கு ஒரு நாளும் பிரியமே கிடையாது. ஹல்லேலூயா. நாம் மகிழ்ச்சியோடு இருக்கணும், அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கணும். எவ்வளவு நல்லா தகப்பன் இல்லை. அது மாத்திரம் இல்லை, எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதலின் புஸ்தகம் 30:11 மிக அற்புதமாய் ஆண்டர் சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிக்க கேட்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நீர் என் இரட்டை களைத்து போட்டு ஓகே மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். ஆமென். இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்ன கட்டினால இடை கட்டினாரா? இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல இருக்கிற அந்த ரட்ட களைத்து போட்டு மகிழ்ச்சினால இடை கட்ட போகிறார். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம நம்ம எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:13 வாசிப்பீங்கன்னா அழகாக ஒரு காரியத்தை சாலமோன் எழுதுவார். எடுத்து வாசிக்க கேட்கலாம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஆமேன். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா? தேவ பிள்ளையில அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் இங்க சாலமன் யானை எழுதுகிறார், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணு விரும்புகிறார். தேவ பிள்ளை நீங்கள நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:14 வாசிங்க பார்க்கலாம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டது? சகரியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த சகரியா வயது சென்றவனா இருக்கிறான். அவங்களுடைய மனைவி அவங்களும் வயது சென்றவர்களாக இருக்கிறாங்க, அவங்க மலடியாக இருக்கிறாங்க, பிள்ளை இல்லை, பல ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் சகரியோடு இடைப்பட்டு உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும், உன் மனைவியாக எலிசபெத் ஒரு பிள்ளை பெற போகிறார். அந்த பிள்ளையின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்களாம். பாருங்க, ஒரு வயது சென்றவர்களுக்கு பிள்ளை பிறந்தா அது எத்தனை பெரிய சந்தோஷம். சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு மாத்திர சந்தோஷம் இல்லை, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்களாம். தேவ பிள்ளை, அவன் பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இயேசுவின் வருகையை முன்னறித்தவன் அறிவித்தவனாக காணப்படுகிறான். அநேகர் சந்தோஷப்பட்டாங்க. தெய்வ பிள்ளையில உங்களுக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ண போகிறார். என்ன குறைவோடு இருக்கிறீங்க? என்ன சாத்தியமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் அதை சாத்தியமாக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ண போகிறார். இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற ஆண்டவர், ஆண்டவரே, உள்ள என்ன துக்கத்தோடு என்ன வேதனையோடு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்காங்க தெரியலப்பா. இப்போது ஒரு அற்புதம் நடக்கட்டும். வயது சென்றவர்கள் அந்த சகரியா எலிசபெத்துக்கு அன்ற பிள்ளையை நீங்கள் உண்டு பண்ணுவீங்கன்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை சந்தோஷப்படுத்தும், இவங்க மகிழ்ச்சியை பெருக பண்ணும். இந்த நாள் முழுதும் இவங்களை கரம் பிடித்து நடத்துங்க. உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இவங்க சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் பெருகும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமே. ஆமே. நிச்சயமாக
கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இந்த நம்பிக்கையோடு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.